அது மூளைங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அது மிகப்பெரிய முட்டாள், மிகப்பெரிய ஜீனியஸ். நம்ம எப்படி அதை நம்ம கையாளுறோமோ அந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடைவதற்கு நம்ம மூளையை நம்ம பேச்சு கேட்கறது மிகப்பெரிய ஒரு மேஜிக் போதத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம கையிலே இருக்குது. எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் இந்த 5 நிமிஷம் இந்த பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சுத்த ஆரம்பிச்சு உடனோட சக்தி, சோலார் ஃப்ளெக்ஸ் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துகிட்டு இருக்கும். நம்ம மூளை நம்ம பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். இந்த ட்ரையாங்கிள் இதை சுத்த விட்டோம்னாலே போதும், நம்மளோட ஸ்டார் சுத்த ஆரம்பிச்சு விடும், நம்ம லக்கி பாய் ஆகிடுவோம், லக்கி பர்சனாக மாறிடுவோம். இதை மட்டுமே காலைல செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டாலே போதும், மூளை நம் பேச்சை கேட்கும், மூளை நம் வசமாகும், வசியமாகும். நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போகும். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. மூளையை கையாள்வது எப்படி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, அது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் மூளையும் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம டிஃபீட் பண்ணிவிட்டு நம்ம ஆசைகளை எப்படி நம்ம வெற்றி கொள்வது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்றைக்குமே மூளை வந்து நம்மளுடைய மூளை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாஸ், நம்ம ஒரு சர்வெண்ட்டாகவே வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கேள்வி இது வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அது எஸ் ஆர் நோ, மேக்ஸிமம் நோ தான் சொல்லுவோம். ஏன்னா அது என்றைக்குமே ஒரு பாஸ் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடய இருக்கும், நம்மளை எப்பொழுதுமே ஒரு வேலைக்காரன் மாதிரியே வச்சுருக்கோம். நம்ம பாஸ் ஆக்கிட்டு நம்மளுடைய சூப்பர் நேச்சுரல் அந்த அற்புதமான ஒரு சக்தி கொண்ட அந்த மூளையை நம்ம பாஸ் ஆக்கிட்டு அதை வேலைக்காரனாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹூ ரூல்ஸ் த பிரெயின் ஹீ இஸ் த வின்னர் ஆஃப் த வேர்ல்டு. யார் ஒருவன் மூளையை ஆள கற்றுக்கொள்கிறவனோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். ஜெயித்தவங்களோட அத்தனை ஃபார்முலாவுமே பார்த்திங்கனாக்கா மூளையை ட்ரைவ் பண்ணவன். நம்மளை வந்து மூளை ட்ரைவ் பண்ணிச்சுன்னா அதோடய இஷ்டத்துக்கு அதோடய கோணத்துக்கு அந்த மாதிரியான ஒரு அலைன்மெண்ட்டு கொண்டு போய் நிற்கும். ஏனென்றால் அது பாஸ் நம்ம சர்வெண்ட். இதை எப்படி கையாள்வது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு சூப்பர் நேச்சுரலுக்கு வரணும். நம்மளுடைய பீனியல் பிட்யூட்ரி கிளாண்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளை குவாண்டம் ஃபார்முலாவாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 100% நம்மளுடைய மூளையை நம்மளுடைய பேச்சை நம்ம மூளை கேட்க ஆரம்பிக்கும். பீனியல் கிளாண்ட் பிட்யூட்ரி கிளாண்டை நம்ம கரெக்டான ஒரு பேலன்ஸ்க்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூளை நம் பேச்சை கேட்க ஆரம்பிக்கும். அது மூளைங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அது மிகப்பெரிய முட்டாள், மிகப்பெரிய ஜீனியஸ். நம்ம எப்படி அதை நம்ம கையாளுறோமோ அந்த மாதிரி நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது ப்ளஸ்ஸா அது மைனஸா அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம பேச்சு அதை கேட்கணும்னா அது நம்ம குவாண்டமாக இருக்கணும், அதாவது எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான்குள்ளே நம்ம இருக்கணும். மூளையை நமக்குள்ளே கையாளும் போது நம்ம கையில் இருக்கணும். மூளை அது கையில் நம்ம இருந்தோம்னா தெருவோரத்தில் தான் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை சர்வெண்ட்டாகவே வச்சுருக்கோம். மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதான் ஹூ ரூல்ஸ் த பிரெயின் ஹீ இஸ் த வின்னர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொன்ன அந்த வார்த்தை பொருந்தும். அப்போ என்ன பண்ணணும், மூளையை கையாள்வது எப்படி? அப்போ மூளையை நம்ம கைவசம் வைத்து கொள்ள வேண்டும், அதை நம்ம வசியமாக்கி கொள்ள வேண்டும். அப்போது நிறைய விஷயங்கள் இருக்குது ப்ராக்டிஸ் இதில். நம்ம அதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த கைவசம் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளை நம்ம கையில் இருக்கணும். அது கையில் நம்ம இருந்தோம்னா அது இஷ்டத்துக்கு தான் போகும். ஈவந்தோ ஒரு ஜாங்கிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சா கூட அந்த டேஸ்ட்டை அதை அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு திரைக்கதை வசனம் போட்டு நமக்கு ஆசை இல்லைனாலும் ஒரு ஃப்ரெண்டை வர வச்சு அவனை வர வச்சு அது அந்த ஜாங்கிரியை நம்மளை சாப்பிட வச்சு அந்த டேஸ்ட்டை அது அட்மிட் பண்ணிக்கும். எப்படி மூளை நம்மளை ரூல் பண்ணிச்சுன்னா, நம்ம ரூல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய எல்லையில்லா ஒரு சந்தோஷம், எல்லையில்லா ஒரு சக்தி. நீங்கள் பூமியில் என்ன ஆசைப்பட்டாலும் அதை செய்து கொடுக்கக்கூடிய சக்தி, ஒரு மேஜிக் மேன், ஒரு மந்திர பூதம்னு சொல்லலாம். அது நம்மளுடைய மூளை. அதை இயக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதை வந்து அப்படியே நம்ம குவாண்டமாக மாற்றிக்கணும். திரிசூலமாக நம்மளை மாற்றிக்கொண்டால் நம்மளுடைய ஆழமான பலம், மூளை பலம் நமக்கு கிடைத்துவிடும். ஒரு மிகப்பெரிய அதான் சொல்லலாம், ஒரு பொக்கிஷன்னா சொல்லுவாங்க சார், நிறைய படத்தில் நம்ம பார்ப்போம், சே நமக்கு தேக்கி தேக்கி கிடைக்கக்கூடிய ஒரு பூதம் நமக்குள்ள கிடைச்சா எப்படி இருக்கும்? இருக்குது சார், நம்ம உடம்புல இருக்குது அந்த தேக்கி தேக்கி கிடைக்கக்கூடிய பூதம். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மூளை தான், யாருமே பயன்படுத்துறது கிடையாது. அதுக்கு கட்டளை இட்டு பாருங்கள், அவ்வளோதான். பழக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும், அவ்வளோதான். நீங்கள் அதுக்கு மட்டும் மூளைக்கு கட்டளை இட்டு இது எனக்கு வேணும் அடம் பிடிச்சி நின்று பாருங்கள். அசையாத தேரை, பெரிய தேர் இருக்கு இல்லையா, வடம் பிடித்து இழுத்தால் அந்த தேர் அசைஞ்சு வருது இல்லையா, அதேமாரி நீங்கள் அடம் பிடித்து நில்லுங்கள் உங்கள் மூளைக்கிட்ட, உங்களுக்கு வேண்டியது கிடச்சிடும். நிற்கணும். நம்ம அதை வந்து அது பேச்சியே கேட்காம நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம குவாண்டமாக மாற்றிக்கணும். அது என்னென்னு நான் சொல்லித்தரேன், ரொம்ப சிம்பிள். இங்கே இருக்கக்கூடிய மூக்கு நுனி இருக்கு இல்லையா, அதை நம்ம இழுத்து டைட் பண்ணி பிடிக்கணும், அவ்வளோதான். கருட பார்வையும் வசிய பார்வையும் கிடைக்கும். நீங்கள் அந்த பீனல் பெற்றி வெட்டி சேரக்கூடிய இந்த இடத்த அழுத்தி இப்படி பிடிச்சி இப்படி இழுத்து நிற்கணும், அவ்வளோதான்.
இழுத்து ஒரு 10 செகண்ட், அதாவது 10 செகண்ட் நீங்கள் என்ன பண்ணும், மூச்சியாக 1 செகண்டு நீங்கள் அப்படியே அழகாக பொறுமையாக விடணும். 10 செகண்ட் மூச்சை அழகாக ப்ரீத்தை இழுக்கணும். அதாவது நீங்கள் இதை பிடிச்ச பிறகு உங்களுடைய ப்ரீத்தை அழகாக பொறுமையாக ரிதமாக பொறுமையாக விட்டணும் ஒரு 10 செகண்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான். அதுக்கப்புறம் கையை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மூளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, சத்து இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசு. உங்கள் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், இப்படி ஒரு தாமரை இருக்கும். இந்த தாமரை இப்படி முட்டு இப்படி இருக்கு இல்லையா, அது ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் கேலக்சி டக்குன்னு இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனா உங்களுடைய சக்ராஸ், 7 சக்ராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபில்லப் ஆகும். உங்களுடைய செல்ஃபோன் நீங்கள் சார்ஜ் போடுறீங்க, ஃபில்லப் பண்ணணும்னு எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம காலையில் நம்மளுடைய மூளைக்கு நம்ம ஒரு பெரிய சார்ஜ் கொடுக்கணும். அந்த சார்ஜ்லேருந்து நமக்கு வேண்டாமல் எப்படி மாற்றுறது நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி அழகாக அப்படி தாமரை மாதிரி வச்சுருக்கீங்க, இதுக்கு ஒரு சுவிட்ச் வேணும் இல்லையா, அதுதான் இந்த சுவிட்ச். மூக்கின் நுணி, அப்போ மூக்கு நுனினால எல்லோரும் நினச்சிக்கோங்க இதுதான் மூக்கு நுனியா, அப்படி கிடையாது, இது மூக்கு அடி. ஒரு குச்சி எடுத்துக்கோங்க, அந்த குச்சியில் நீங்கள் அடின்னு கேட்டிங்கன்னா கீழே தானே தொடுறீங்க, முனினா முனினு தானே இருக்கும். அப்போ மூக்கோட நுனி இதுதான், இந்த இடம் மூக்கோட அடி இது. அப்போ மூக்கு நுனியை பாரு பாரு, மூக்கு நுனியை கவனம் செலுத்தினா எல்லோரும் இங்கே பார்ப்பாங்க, அது இங்கே தான், அதாவது ஆன்மக்கரு இருக்க இடம், சரிங்களா. அப்போது உங்களுடைய முட்டு முக்கியமான சரசாரத்தில் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்த அப்படி நல்லா அழுத்தி அப்படி இழுத்து பிடிச்சிங்கனாக்கா இதை டக்குன்னு இப்படி திறந்துடும். இந்த தாமரை மேலே இருக்கக்கூடிய தாமரை இப்படி சக்ரா, 7 சக்ராஸ் ஃபோட்டோ நீங்கள் நெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஒரு தாமரை இருக்கும். இந்த தாமரை இப்படி விரிச்சிருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக கேலக்சிலேருந்து அப்படி சக்தி வந்து நம்மளோட சக்கரங்கள் ஃபில் ஆகும். நீங்கள் ஒரு 10 கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 30 தடவை நீங்கள் செஞ்சுட்டு அப்போ பிடிச்சி இழுத்து பிடிச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 செகண்டு ப்ரீத்திங்கை நார்மல் பண்ணுங்கள், அதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, நார்மல் மூச்சை இழுத்துட்டு பொறுமையாக மூச்சிலேயே விட்டுட்டு மூச்சிலேயே விடணும். அப்போ கரெக்டாக உங்கள் சுழிமுனைக்கு கரெக்டாக ஒரு சக்தி கிடச்சிரும், ஒரு ரிதம் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நல்லா டைட் பண்ணி பிடிங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மூச்சை ரிதம் பண்ணுறீங்களா, அப்போ நீங்கள் பிடிச்சி தொட்டால் போதும், அமுக்க தேவையில்லை. இந்த 10 செகண்ட் கண்ட்ரோல் பண்ண பிறகு அதுக்கப்புறம் பிடிச்சி அமுக்கணும். ஒரு இழுத்து பிடிச்சி அப்படி நிறுத்திருந்தீங்கன்னா போதும், இதை திறந்துடும். ஒரு 30 கவுண்ட் போதும், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு 30 கவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா உங்கள் உடம்பு ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். நீங்கள் தாமரை அது வரைக்கும் அப்படி க்ளோஸ் ஆனது டக்குனு முடிக்கும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா. அப்போ அந்த அது க்ளோஸ் ஆன பிறகு இந்த சக்கரத்தை சுழல வேண்டும் இல்லையா, அங்கே தான் நீங்கள் குவாண்டமாக மாற்றணும். எனக்கு இங்கே 3rd eye ஆக்டிவேஷனுக்குன்னு வருவாங்க என்னோடய கிளினிக்கு, அவங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமே இது தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்மளை குவாண்டமாக மாற்றிக்கிட்டால் மூளை நம்ம பேச்சு கேட்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த குவாண்டம் முக்கியமான ஒரு முக்கோணம் தேவை. அந்த முக்கோணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா 3 கண், இந்த ஹேண்ட் சக்கரா சொல்லுவாங்களே, அவன் தொட்டுட்டு போனான்ப்பா சூப்பராக லக்கி பாயின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இந்த சக்கரம் முக்கியம். லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சக்கரம் இருக்கும், ரைட் ஹேண்டில் ஒரு சக்கரம் இருக்கும் ஹேண்ட் சக்கரா, அதேமாரி நெத்தியில் ஒரு சக்கரம் இருக்கும். நீங்கள் அழகாக இப்படி உட்காந்து பாருங்கள், எங்கே இருக்குது அந்த முக்கோணம், மொத்தம் 2 முக்கோணம் முக்கியம். இந்த பெண்டுல மாதிரி இடத்துல 2 phase current அப்படியே மூணாக சேர்த்திங்கன்னா 3 phase current. நீங்கள் குவாண்டம்ங்கிறது 3 phase current கூட நம்ம உடம்ப வச்சுக்கலாம். ஏன்னா 3 phase current ஒன்று இருந்தால் தானே நமக்கு வந்து ஏசி ஃப்ரிட்ஜ்லாம் போட முடியும், 2 phase போட முடியாது இல்லையா. அதேமாதிரி உடம்பை நம்மளுடைய ஆன்மாவை 3 phase மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மூளை நம்ம பேச்சுக்க நமக்கு இதுதான் ஃபார்முலா. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இதை இழுத்து முடிச்சிடறோம் இல்லையா, இழுத்து முடித்தோடனே நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். அதை உடம்புல சுத்த விடணும் இல்லையா, 3 பக்கமாக எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் நம்ம சக்கரங்களுக்கு தேவை இல்லையா, அதுதான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா அழகாக இதெல்லாம் ரிஸ்கே தேவை, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். சேரில் உட்காந்துட்டு கிழக்கு முகமாக எந்த டைரெக்ஷன் வேணாலும் உட்காரலாம். அடுத்தது இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டிங்கனாக்கா போதும், இது சோலார் பிளேட் மாதிரி இப்படி அழகாக செயல்பட ஆரம்பிக்கும் நம்மளுடைய சென்ஸு. இப்படி கையில் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். திருப்பி அழகாக ஒரு 10 செகண்ட் அதேமாதிரி மூச்சை பொறுமையாக இழுத்து விட்டுக்கோங்க, சும்மா ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கண் விழித்து கொள்ளும், இந்த கை விழுத்தி கொள்ளும், இங்கே இருக்கக்கூடிய சக்கரம் விழுத்து. அப்போ பாருங்கள் இந்த பெரிய சக்கரம், அதாவது இந்த பெரிய ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் சொன்னேன், ஒன்று இந்த ட்ரையாங்கிள் சின்னது, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கண்ணோடு இந்த கை இப்படி சேர்த்து பார்த்திங்கன்னா ட்ரை. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நல்லா மூச்சு ஃபஸ்ட்டு இழுக்கிறீங்க, இது வந்து பிராண பயிற்சி தான் சரிங்களா. ஆனால் இப்படி செய்யும் பொழுது குவாண்டமாக நம்ம மாறிடுவோம் அப்படிங்களா, எப்படின்னு கேளுங்க. மூச்சை இழுத்துக்கிறோம், ஒரு 10 செகண்ட் உள்ளே நிறுத்துகிறோம், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அவ்வளோதான். சின்னு வெளில விடுறோம், மூச்சை இழுக்கிறோம், அதுக்கப்புறம் 10 செகண்ட் உள்ளே நிறுத்துகிறோம், வெளியில் விடும்போது அப்படின்னு விடுறோம், அவ்வளோதான் சிம்பிள். இப்போ இது மாதிரி ஒரு 30 செஞ்சால் போதும், ஒரு 30 தடவை இங்கே பிடிக்கிறோம், ஓப்பன் ஆகிக்குது தலை, ஆட்டோமேட்டிக்காக உள்ள கேலக்சி செட் ஆகுது, மீன்ஸ் எனர்ஜி. அதுக்கப்புறம் இதை எடுத்துடுறோம், இந்த தாமரை மூடிக்குது, உள்ள இருக்கக்கூடிய எனர்ஜி இப்போ சுழல விடணும் இல்லையா உடம்புக்குள்ளே, அதுக்கு தான் அந்த ட்ரையாங்கிள். அதான் அந்த 3 சூழ்நிலை குவாண்டம் ஃபார்முலாவை நம்மளை மாற்றிக்கிட்டால் மூளை நம்ம பேச்சு கேட்குன்ட்டு, அவ்வளோதான் சிம்பிள்.
இப்படி கையை வச்சுக்கிறோம், அப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் வந்துடுது இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் இதை சுத்த விட்டோம்னாலே போதும், நம்மளோட ஸ்டார் சுத்த ஆரம்பிச்சுவிடும், நம்ம லக்கி பாய் ஆகிடுவோம், லக்கி பர்சனாக மாறிடுவோம். அப்போது என்னாகும், இது காலையில் காலையில் ஏந்திரிச்சு இதுக்கு அதிகமாக செலவு பண்ணுற டைம் வந்து 5 minutes. ஒரு வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றம் அடையிறதுக்கு நம்ம மூளையை நம்ம பேச்சு கேட்கறது மிகப்பெரிய ஒரு மேஜிக் போதத்தை இயக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம கையிலே இருக்குது. எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் இந்த 5 நிமிஷம்? இதை மட்டும் காலையில் ஏந்திரிச்சு நீங்கள் குளிக்காட்டினாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரையாங்கிள் இந்த பயிற்சியை செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சுத்த ஆரம்பிச்சு விடும் நம்மளுடைய சர்க்கிள். சோலார் ப்ளெக்ஸ் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துகிட்டு இருக்கும், நம்ம மூளை நம்ம பேச்சு கேட்க ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான ஒரு தாந்திரிக்க பரிகாரம், நம்மளுடைய மூளையை நம்ம பேச்சை கேட்க வைக்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் உங்கள் மூளை உங்களுக்கு எஸ் பாஸ்ன்னு அப்படி நிற்கும். இதுதான் முக்கியம். நம்ம வந்து மூளைக்கு வசமாக பார்க்கக்கூடாது, நான் மூளையை நம் வசமாக்க வேண்டும், அதுதான் வசியமாக்க வேண்டும். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு மேஜிக் சூப்பரான ஒரு மேஜிக் பூதம் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன ஆசைப்பட்டாலும் இது எனக்கு வேணும், இதுக்கு வேணும் அடம் பிடித்து நிற்க வேண்டும். அதனால தான் இந்த தேருக்கு சொன்னேன், அசையாத தேரையும் வடம் பிடித்து இழுத்தால் நம்ம வந்து வந்துடுது இல்லையா, அதேமாரி அடம் பிடித்து மூளையிடம் நின்று எனக்கு இது வேணும்ன்ட்டு மைண்ட் செட் பண்ணுங்கள். மைண்ட் கிளாக் செட் பண்ணாலே போதுமான விஷயந்தான். ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நமக்கு பேச்சு கேட்க ஆரம்பிச்சிடும் அந்த மூளை. நம்ம பேச்சை கேட்க ஆரம்பித்த பிறகு நம்ம என்ன பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்தை மட்டும் அது நமக்கு செயல்படுத்தும். இதை நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையும் இல்லை, அது எது உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகும் அதுவே பகுத்தாய்ந்து உங்களுக்கு தேவையில்லாத மக்கள் மைனஸ் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ப்ளஸ்ஸை மட்டுமே சேர்க்கும். ஏன்னா உங்களை மட்டும்தான் அதுக்கு தெரியும், அது உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு தேவையானதை செய்யும், உங்கள் ஆசைப்பட்டதை செஞ்சு கொடுக்கும். வாழ்க்கையில் வெற்றியடைய மூளையை கையாள வேண்டும். ரொம்ப சிம்பிள் இல்லையா அந்த பயிற்சி? நான் நிறையா சொல்லியிருந்தாலும் இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இதை மட்டுமே காலைல செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு கேட்டாலே போதும், மூளை நம் பேச்சை கேட்கும், மூளை நம் வசமாகும், வசியமாகும், நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை செஞ்சு கொடுத்துட்டு போகும். சரிங்களா? ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப சிம்பிளான விஷயம். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.